वेलकम टू तमिल सिने वुड फ्रेंड्स इनकी नम्बर वीडियो को इनकी नरिया थेटर रिलीस वीरमे भाग्यसूडम त्रेपे रिव्यू दाँ पाकपो वीरमे भाग्यसूडम त्रेपम अगर तूपा सरणन इक विशाल दीप्ति गायत्री योगी बाबू रवीना மற்றும் பலர் நடிச்சு இன்னைக்கு நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதை சுருக்கம் என்னன்னா, இரண்டு கொலை நடக்குது, அந்த கேஸை விஷால் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போதே விஷால் வீட்டில் அந்த கொலைக்காரன் வந்து ஒரு முக்கியமான கொலையை பண்ணிடுறான். ஸோ விஷால் அவர்கள் அதற்கப்புறம் அந்த வில்லன்களை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி அவங்களை வந்து பழி தீர்க்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதை. ஸோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இயக்குனர் தூபா சரணன். இந்த படம் வந்து ஒரு வழக்கமான கதையாக இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சிறப்பாக அமைச்சிருக்காரு. அது இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. அடுத்ததாக விஷால். விஷால் அவர்கள் இதுபோல் ஜானரில் பல திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் பல டிஃப்ரெண்டான விஷயங்கள் வந்து அவர் எப்போதுமே கையில் எடுப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சனை ரொம்பவே வேற லெவலில் காட்டியிருக்காரு. ஒரு ரெண்டு சண்டை காட்சிகள் வரும், பார்ல அப்புறம் கிளைமேக்ஸ், ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் பிஜிஎம் பற்றி சொல்லணும்னா, படத்துக்கு தேவையான அளவு ஈவன் பண்ணியிருக்காரு. பாடல் ஒரு பாடல் தான் வருது, அது இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். நான்கு பாட்டெலாம் வச்சுருந்தா இந்த படம் வந்து ஒரு மொக்க படம்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் இந்த படத்துடைய பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் விட ரவீனா இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதாவது வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்கனா, ஸோ இந்த ரவீனாவை வந்து நம்ம ஹீரோனியாக போட்டிருக்கலாம்ப்பா, தீப்தி காயத்தியை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் அவங்கள சுற்றி தான் இந்த படமே நடக்குது. ஸோ அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே போல் விசாலோடைய அம்மா அப்பா வரக்கூடியவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வில்லனும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்துடைய கதை தான். ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது மாதிரி விஷால் அவர்கள் நடிப்பிலே இது மாதிரி பல கதைகள் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சிருக்கீங்களேப்பா, இருந்தாலும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்க, வழக்கம் போல் தான் இதுலேயும் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினும் இருந்தாங்க. அடுத்ததாக இந்த படத்துடைய கதை வழக்கமான கதையாக இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே கதையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஒரு பேட்டர்ன்லேருந்து இன்னொரு பேட்டர்ன் மாற ட்ரை பண்ணாங்க. குறிப்பாக சொன்னால் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடித்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே தான் இந்த படம் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லணும். மேலும் விஷால் அவர்களுடைய கம்பேக் படமாகவும் விஷால் அவர்கள் கெரியரில் ஒரு சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற படமாகவும் இந்த படம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5.2 தரம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தடவை தியேட்டரை எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீரமே வாகிசோடும் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா, நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா ரிவ்யூ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.